ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் கிடையாது தேர்வு கிடையாது நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நண்பா என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஜியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட் வாட்டர் செட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லி ஒரு மூணு விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க ஒரு ஒரு பதவிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஓகே இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மூன்று பதவிகளுக்குமே மாதம் எழுபத்தி ஐந்தாயிரம் சம்பளமாக தராங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கனா ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க ஓகே எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்க்கு எப்போயிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கான ஒரு கான்ட்ராக்ட் பேசி ஜாப் தான் ஓகே நண்பா இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோ ஃபிசிக்கல் எக்ஸ்பர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எம்டெக் எம்எஸ்ஸ்சி எம்இயில் பாத்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அல்லது சாயில் மெக்கானிக்ஸ் அல்லது ராக் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் ஜியாலஜி அல்லது அப்ளைடு ஜியாலஜி படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதாவது சாயில் அண்ட் வாட்டர் கன்வென்சேஷன் அல்லது வாட்டர் ரிசோர்ஸஸ் அல்லது ஹைட்ராலஜி அல்லது சிவில் இன்ஜினியில் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்க போறீங்க அனுப்ப வேண்டிய முகவரியுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட கொடுக்கல ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நீங்களே தயார் செஞ்சுக்கலாம் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம இணைச்சு செல்ஃப் அட்டஸ்டெட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க